தமிழ் சினிமாவில் சுமார் 20 வருடங்களாக காமெடி மற்றும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகர் மாறன் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளது திரையுலகின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்றுக்கு கோலிவுட் திரையுலகத்தை சேர்ந்த பலர் அடுத்தடுத்து உயிரிழந்து வருகிறார்கள். அந்த வகையில் கடந்த வாரம் தமிழ் திரையுலகின் பிரபல காமெடி நடிகரும் அதிமுக கொடியை வடிவமைத்தவருமான நடிகர் பாண்டு கொரோனா தொற்றால் மரணமடைந்தார். மேலும் இயக்குநர் தாமிரா, ஜோக்கர் துளசி என அடுத்தடுத்து முக்கிய பிரபலங்களை பழிவாங்கியுள்ளது கொரோனா. இவர்களைத் தொடர்ந்து 48 வயதே ஆகும் விஜய் பட நடிகர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளார். நடிகர் மாறன் 2000 வெளியான கேதம் என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி தளபதி விஜய் நடித்த கில்லி படத்தில் ஆதிவாசி என்ற வேடத்தில் நடித்து மிகவும் பிரபலமானார். மேலும் டிஷும், தலைநகரம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் நத்தம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்த இவர் கொரோனா தொற்று காரணமாக செங்கல்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மூச்சுத்திணறல் காரணமாக அவதிப்பட்டு வந்த இவருக்கு தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நடிகர் மாறனின் மறைவு தமிழ் திரையுலகினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அது மட்டுமின்றி பலரும் தொடர்ந்து இவரின் குடும்பத்திற்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.